வணக்கம். பொதுகேன் செய்திகளுக்காக உதயநந்தினி. தலைப்புச் செய்திகள். மக்களுக்கான சேவையை மேம்படுத்த தொழில்நுட்பத்தை மத்திய அரசு தீவிரமாக பயன்படுத்தி வருகிறது. பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். மத்திய அரசின் நலவாழ்வு மையங்களின் எண்ணிக்கையை 100 உயர்த்த திட்டம். சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தகவல். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளில் இந்தியா புதிய சாதனையை படைக்க தேவையான உதவிகள் வழங்கப்படும். விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் உறுதி. திருச்சி தஞ்சாவூர் மாவட்டங்களில் தூர்வாரும் பணிகள் நேரில் ஆய்வு செய்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். லண்டனில் நடைபெறும் உலக டெஸ்ட் சாம்பியன் போட்டி இந்தியாவுக்கு எதிராக மிக வலுவான நிலையில் ஆஸ்திரேலிய அணி. இனி விரிவான செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி சவுதி அரேபிய பட்டத்து இளவரசரும் பிரதமருமான முகமது பின் சல்மான் பின் அப்துல்லா அல் சவுதுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். இந்த உரையாடலின் போது இந்தியா சவுதி அரேபியா இடையேயான பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு மற்றும் பலதரப்பு உலகளாவிய விஷயங்கள் குறித்து பரிமாறிக்கொள்ளப்பட்டது. இரு நாடுகளுக்கும் பயனளிக்கக்கூடிய விஷயங்கள் குறித்து இரு தலைவர்களும் விரிவாக ஆலோசித்தனர். கடந்த ஏப்ரல் மாதத்தில் சூடானில் ஏற்பட்ட கலவரத்தின் போது ஜெட்டா வழியாக இந்தியர்களை மீட்பதற்கு உதவியதற்காக சவுதி அரேபிய இளவரசருக்கு பிரதமர் மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டார். மேலும் விரைவில் தொடங்கவிருக்கும் ஹஜ் புனித யாத்திரைக்கு தமது வாழ்த்துக்களையும் பிரதமர் அப்போது தெரிவித்தார். G20 அமைப்பிற்கு இந்தியா தலைமையேற்று மேற்கொண்டுள்ள அனைத்து முயற்சிகளுக்கும் சவுதி அரேபியா முழு ஆதரவை வழங்கும் என்ற பிரதமரிடம் அந்நாட்டு இளவரசர் உறுதியளித்தார். இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்வதை தாம் எதிர்நோக்கி இருப்பதாகவும் சவுதி அரேபிய இளவரசர் இந்த உரையாடலின் போது தெரிவித்தார். ஆட்சி நிர்வாகத்தில் புரட்சியை ஏற்படுத்தவும் மக்களுக்கான சேவையை மேம்படுத்தவும் தொழில்நுட்பத்தை மத்திய அரசு மிக தீவிரமாக செயல்படுத்தி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பதவியேற்று 9 நிறைவு செய்துள்ள நிலையில் தொழில்நுட்பம் தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள பிரதமர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நவீன தொழில்நுட்பத்தை இந்தியா நிர்வாகத்தில் புரட்சியை ஏற்படுத்தியதாகவும் சேவை வழங்குவதை மேம்படுத்தவும் பயன்படுத்திக் கொண்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தொழில்நுட்பமானது நாட்டு மக்களின் வாழ்க்கையில் செயல்திறனையும் வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்துள்ளதாக தெரிவித்துள்ள பிரதமர் டிஜிட்டல் அதிகாரம் பெற்ற இந்தியாவை உருவாக்குவதற்கான முயற்சிகளையும் மேம்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக செர்பியா சென்றுள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு அந்நாட்டு அதிபர் அலெக்சாண்டர் வுசிக் விருந்தளித்து கௌரவித்தார். சுரினாம் மற்றும் செர்பியா நாடுகளில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். சுரினாம் பயணத்தை முடித்துக்கொண்டு தற்போது செர்பியா சென்றுள்ள அவர் அந்நாட்டு அதிபர் அலெக்சாண்டர் வுசிக்கை சந்தித்து இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தினார். அப்போது இந்தியா செர்பிய நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகத்தை தற்போதுள்ள 320 மில்லியன் யூரோ என்ற அளவிலிருந்து அடுத்த 10 நிறைவில் 1 பில்லியன் யூரோவாக அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதனை மத்திய வெளியுறவுத்துறை மேற்கு பகுதிக்கான செயலாளர் சஞ்சய் வர்மா செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் இந்த செர்பிய பயணத்தின் போது இருதரப்பும் பயனடையக்கூடிய வகையிலான பல்வேறு புரிதல்கள் பகிர்ந்து கொள்ளப்பட்டதாக அவர் தெரிவித்தார். In recent years, both sides have shared understanding each other's core interests. Serbia has been a valuable partner in India's sustainable development program. As India emerges as a leading power, her role will enhance on issues related to climate change, counter-terrorism, connectivity, maritime security, financial inclusion, food and energy security. Rashtrapati ji appreciated and admired the contribution of the diaspora and friends of India and underscored their positive contribution towards strengthening India-Serbia relationship.
செர்பிய அதிபருடனான சந்திப்புக்கு பின்னர் வெளியிடப்பட்ட கூட்டு அறிக்கையில் இரு நாடுகளின் பிரதிநிதிகள் நிலையிலான பேச்சுவார்த்தையில் நல்ல முடிவுகள் எட்டப்பட்டுள்ளதாகவும் இரு நாடுகளுக்கும் பன்முக துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்த முடிவு செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இந்தியர்களுக்கான விசா நடைமுறைகளை எளிமைப்படுத்த நடவடிக்கை எடுப்பதாக அந்நாட்டு அதிபர் அலெக்சாண்டர் வுசிக் உறுதியளித்தார். பிரதமர் நரேந்திர மோடியின் 9 ஆண்டு கால ஆட்சியில் மத்திய அரசின் நலவாழ்வு மையங்கள் 80 நகரங்களில் அமைக்கப்பட்டுள்ளன என்றும் விரைவில் 100 நகரங்களில் இதனை அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். சண்டிகரில் பஞ்சுகுலா மற்றும் எனும் இடத்தில் புதிய நலவாழ்வு மையத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர் நலவாழ்வு மையங்களில் மேலும் அதிக வசதிகளை ஏற்படுத்த அரசு விரும்புவதாக தெரிவித்தார். பயனாளிகளுக்கு ஈருப்பி ரசீதுகள் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். ஹம் சிஜிஎச்எஸ் லாபார்த்திக்கு லே ஒரு சுவிதா சாலு கரனா சாத்தே ஹே ஆப்கோ டெஸ்ட் கரானா ஹே ஆப்கோ டெஸ்ட் கே லே டயக்னோசிஸ் கே லே ரெஃபர் கியா கயா ஹோ फिर बिल बनाने की झंझट ना हो और आने वाले दिनों में भारत सरकार की ओर से हम ई रुपे वाउचर देने की दिशा में आगे बढ़ रहे हैं। मेरे सीजीएचएस लाभार्थी के अकाउंट में ई वाउचर होगा, एन पैनल लेबोरेटरी हो, हॉस्पिटल हो, उसके पास उसको एक्सेस करने की फैसिलिटी होगी। பாரிஸ் நகரில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டிகளில் இந்திய வீரர் வீராங்கனைகள் புதிய சாதனைகளை படைப்பதற்கு தேவையான உதவிகள் வழங்கப்படும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் தெரிவித்துள்ளார். பெர்லினில் இந்த மாதத்தில் நடைபெறவுள்ள சிறப்பு ஒலிம்பிக் உலக கோடை போட்டிகளுக்கான 198 பேர் கொண்ட தடகள குழுவினரை வழியனுப்பும் நிகழ்ச்சி தில்லியில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் ஒலிம்பிக் போட்டிகளுக்கான உபகரணங்கள் வசதிகளை செய்து தருவதற்காக இதுவரை 450 கோடி ரூபாயை மத்திய அரசு செலவிட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் தேவையான வசதிகளை வழங்கவும் அரசு தயாராக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். கடந்த ஒலிம்பிக் போட்டிகளை விட நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டிகளில் இந்தியா சிறப்பான பங்களிப்பை வழங்கும் வகையில் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். कोई दबाव ना लेकर जाए, आप अपना 100% दीजिए, आप विश्वास मानिए, आप पिछला रिकॉर्ड तोड़कर आएंगे और पहले से ज्यादा मेडल जीतकर आएंगे। சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். मैं नरेंद्र दामोदर दास मोदी ஒன்பது ஆண்டுகளை நிறைவு செய்தது பிரதமர் நரேந்திர மோடியின் அரசு. ஈடு இணையில்லா தேச வளர்ச்சி, பிரம்மாண்டமான கட்டமைப்பு வசதிகள், நிகரில்லாத மக்கள் நலத்திட்டங்கள், உலக அரங்கில் உயரும் இந்தியாவின் மதிப்பு, வெளிநாடு வாழ் இந்தியர்களை ஈர்க்கும் தலைமை, உலகே வியக்கும் டிஜிட்டல் பொருளாதாரம், விவசாயத்தில் புதிய மறுமலர்ச்சி, வங்கிக் கணக்கில் நேரடி பணப்பரிமாற்றம் தொடர்கிறது சாதனை பயணம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. சந்திராயன் 3 செயற்கைக்கோள் வரும் ஜூலை மாத மத்தியில் செயல்படுத்தப்படும் என்று இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகமான இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் நடைபெறும் சர்வதேச விண்கல திட்டங்கள் குறித்த மாநாட்டிற்கிடையே செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். நிலவுக்கு விண்கலத்தை அனுப்புவதற்கான பணிகள் மற்றும் அது தொடர்பான சோதனைகள் நடைபெற்று வருவதாகவும் LVM-3 செலுத்து வாகனத்துடன் விண்கலத்தை ஒருங்கிணைக்கும் பணிகள் முடிந்த பின்னர் இத்திட்டத்தை நிறைவேற்ற முயற்சி மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். இந்த மாத இறுதிக்குள் LVM-3 செலுத்து வாகனம் தயாராகிவிடும் என்றும் சந்திராயன் 3 செயற்கைக்கோள் அதில் பொருத்தப்பட்டு ஜூலை மாத இறுதிக்குள் விண்ணில் செலுத்தப்படும் என்றும் சோம்நாத் தெரிவித்தார். Chandrayaan-3 is getting ready for launch, possibly in July. July middle is the window for it. So both the satellite and rocket are at Satish Dhawan Space Center now. All testing preparation for the launch is going on. And if all clearances come, in different layers of clearances, we will be able to launch by middle of July. தில்லி மாநில பாஜக அலுவலகத்திற்கு அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது.
பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா புதிய அலுவலகத்திற்கு அடிக்கல் நாட்டினார். இதனைத் தொடர்ந்து உரையாற்றிய ஜே பி நட்டா நாடாளுமன்ற தேர்தலுக்கு தயாராகும் வகையில் பாஜகவினர் செயலாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து தில்லியில் பாஜக ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் துணை முதலமைச்சர்கள் கூட்டம் நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்திலும் ஜே பி நட்டா மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் கலந்து கொள்கிறார்கள். தெலுங்கானா ஆளுநரும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் சென்னை திருவான்மையூரில் உள்ள பாம்பன் சுவாமிகள் கோயிலில் சாமி தரிசனம் செய்தார். திருவான்மையூரில் அமைந்துள்ள பாம்பன் சுவாமிகள் கோயிலில் ஆண்டு குரு பூஜை விழா நடைபெற்றது. இதில் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பாம்பன் சுவாமிகள் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்தார். நாட்டு மக்களின் நல்வாழ்வுக்கும் நாட்டு நலனுக்கும் வழிபட்டதாக ட்விட்டரில் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். தஞ்சாவூர் மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அங்கு நடைபெறும் வாய்க்கால் தூர்வாரும் பணிகளை ஆய்வு செய்தார். நேற்றிரவு திருச்சிராப்பள்ளி சென்றடைந்த முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அமைச்சர்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் கட்சியினர் வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் மாநில நீர்வளத்துறை சார்பில் நிறைவேற்றப்பட்டு வரும் தூர்வாரும் பணிகள் குறித்த வரைபடத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் பார்வையிட்டார். டெல்டா மாவட்டங்களில் ஆறுகள், வாய்க்கால்களில் தூர்வாருவதற்கு அரசு 90 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியது. இதில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் 20 கோடியே 45 லட்சம் மதிப்பீட்டில் 189 பணிகள் நடைபெற்று வருகின்றன. 160 கிலோமீட்டர் நீளத்திற்கு தூர்வாரும் பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன. ஆலக்குடி, முதலை முத்துவாரி, விண்ணமங்கலம், பிள்ளை வாய்க்கால் ஆகிய பகுதிகளில் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். அவருடன் மாநில அமைச்சர்கள் துரைமுருகன், கே என் நேரு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, நாடாளுமன்ற உறுப்பினர் பழனி மாணிக்கம், தஞ்சை மாவட்ட ஆட்சியர் தீபக் ஜேக்கப் உள்ளிட்டோர் சென்றிருந்தனர். தஞ்சாவூரில் தூர்வாரும் பணிகளை ஆய்வு செய்த பின்னர் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கூழையாறு வடிகால் மற்றும் வெள்ளனூர் நந்தியார் வடிகால் தூர்வாரும் பணிகளை அவர் பார்வையிட்டு ஆய்வு செய்யவுள்ளார். நாட்டின் பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் வீரர்கள் தியாக மனப்பான்மையுடன் மிகுந்த விழிப்புணர்வுடன் பணியாற்ற வேண்டுமென கிழக்கு மண்டல கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் பிஸ்வஜித் தாஸ் குப்தா அறிவுறுத்தியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் INS ராஜாலி கடற்படை விமானதள வளாகத்தில் ஹெலிகாப்டர் பைலட் பயிற்சி பள்ளியில் 100வது நிறைவு விழா இன்று நடைபெற்றது. இதில் பயிற்சி முடித்த 21 கடற்படை வீரர்களை பணிக்கு அனுப்பும் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட வைஸ் அட்மிரல் வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். பின்னர் பயிற்சியில் சிறந்து விளங்கிய வீரர்களுக்கு வைஸ் அட்மிரல் பிஸ்வஜித் தாஸ்குப்தா சான்றிதழ் மற்றும் கேடயங்களை வழங்கி சிறப்பித்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர் நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று பணியாற்ற உள்ள வீரர்களுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். மேலும் பயிற்சி முடித்த வீரர்கள் தியாக மனப்பான்மையோடு அர்ப்பணிப்புடன் பணியாற்ற வேண்டும் என்றும் பிஸ்வஜித் தாஸ்குப்தா வலியுறுத்தினார். இனி வருவது விரைவுச் செய்திகள். பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் எல்லையோர கிராம பகுதியான ராய் கிராமத்தில் பாதுகாப்பு படை வீரர்கள் கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்த போது அப்பகுதியில் ட்ரோன் பறந்து வரும் சப்தம் கேட்டு அங்கு விரைந்து சென்றனர். அப்போது கீழே விழுந்து கிடந்த அந்த ட்ரோனை ஆய்வு செய்தனர். அது பாகிஸ்தான் ட்ரோன் என்பது தெரிய வந்தது. மேலும் அந்த ட்ரோனில் கடத்தி வரப்பட்ட சுமார் 5.5 கிலோ அளவிலான 5 ஹெராயின் பொட்டலங்கள் இருப்பதை கண்டறிந்த பாதுகாப்பு படை வீரர்கள் அவற்றை கைப்பற்றினர். தில்லி வைஷாலி காலனியில் உள்ள குழந்தைகள் மருத்துவமனையில் தீ விபத்து ஏற்பட்டது. மருத்துவமனையில் தீ விபத்து ஏற்பட்ட தகவல் அறிந்து உடனடியாக 9 தீயணைப்பு வாகனங்களில் விரைந்து வந்த மீட்பு படையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். அப்போது கட்டிடத்தில் சிக்கியிருந்த 20 பச்சிளங்குழந்தைகளை பத்திரமாக மீட்டு அவர்கள் அனைவரும் அப்பகுதியில் உள்ள வேறு மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தில்லி காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்.
தமிழ்நாடு பிரீமியர் லீக் மகளிர் கிரிக்கெட் போட்டிகள் அடுத்த ஆண்டு முதல் நடத்த வாய்ப்புள்ளதாக தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கத்தின் உதவி செயலாளர் ஆர் என் பாபா தெரிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நடப்பாண்டு தமிழ்நாடு பிரீமியர் லீக் போட்டிகள் ஜூன் 12ஆம் தேதி தொடங்கி ஜூலை 12ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாகவும் இதில் 8 அணிகள் பங்கேற்க உள்ளதாகவும் கூறினார். முதலிடம் பிடிக்கும் அணிக்கு 50 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் 37 மாவட்டங்களைச் சேர்ந்த திறமையான இளைஞர்களை கண்டறியும் வகையில் முதற்கட்டமாக 6000 இளைஞர்கள் தேர்வு செய்யப்பட்டு பயிற்சி வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். குழந்தை தொழிலாளர்களை எந்தவிதமான பணிகளிலும் அமர்த்தக்கூடாது என தொழிலக பாதுகாப்பு சுகாதார இயக்குநர் செந்தில்குமார் எச்சரித்தார். சென்னை கிண்டியில் உள்ள அலுவலக கருத்தரங்கு கூடத்தில் கொத்தடிமை மற்றும் குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு குறித்த பயிற்சி பட்டறை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அவர், வெளி மாநில தொழிலாளர்களை பணியமர்த்தும் போது அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்த பயிற்சி பட்டறையில் 120 தொழிற்சாலைகள், கட்டுமான நிறுவனங்களின் பிரதிநிதிகள், தொழிலாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். காரைக்கால் அம்மையார் கோவிலில் வரலாற்று சிறப்புமிக்க மாங்கனி திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. காரைக்கால் மாவட்டத்தில் 63 நாயன்மார்களில் ஒருவரான காரைக்கால் அம்மையாருக்கு தனி கோயில் உள்ளது. இவரது இறை பக்தியை உலகிற்கு உணர்த்த இறைவன் நடத்திய திருவிளையாடலே ஆண்டுதோறும் மாங்கனி திருவிழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதையொட்டி அம்மையாருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டன. பின்னர் கலசம் எடுத்து வரப்பட்டு பந்தலுக்கு திரவியங்களுடன் அபிஷேகம் செய்து தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இத்திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருக்கல்யாணம் மாங்கனி இறைத்தல் வரும் 1ஆம் தேதி நடைபெற உள்ளது. வேளாண் விளைபொருள்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்தி மத்திய அரசு அறிவித்துள்ளது. மத்திய அரசின் இந்த அறிவிப்பை தமிழகத்தில் உள்ள விவசாயிகளும் விவசாய சங்கங்களும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை குவிண்டாலுக்கு 143 ரூபாய் அதிகரிக்க பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. இதேபோல் பருப்பு மற்றும் தானிய வகைகளுக்கும் குறைந்தபட்ச ஆதரவு விலை உயர்த்தப்பட்டுள்ளது. இதற்கு திருவண்ணாமலை மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்து மத்திய அரசுக்கு தங்களது நன்றியை தெரிவித்துக் கொண்டுள்ளனர். விவசாய பொருட்களோட விலை வந்து உயர்த்தியிருக்கிறாங்க. 143 ரூபா நெல்லுக்கு குவிண்டாலுக்கும், மற்றும் மணிலா, வேர்க்கடலை, பச்சைப்பயிறு, சோயா பீன்ஸு, பருத்தி கொள்முதல் விலை உயர்த்தி வழங்கிய பாரத பிரதமர் விவசாயிகளின் தோழன் ஐயா மோடிஜி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கூடுதலான குவிண்டாலுக்கு 143 ரூபாயும், அதாவது கிலோவுக்கு 1.43 ரூபா பைசாவும், அதாவது முன்னிருந்து வந்து குவிண்டாலுக்கு 140 ரூபா 2040 ரூபா இருந்தது, இப்போ பார்த்திங்கன்னா 2183 ரூபா உயர்த்தியிருக்கிறாரு. மத்திய அரசுக்கும் ஐயா பிரதமர் அவர்களுக்கும் எங்களுடைய விவசாய சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் இந்த விலை உயர்த்துறதுக்கு மிக்க நன்றி. நன்றி ஐயா. சந்தைப்படுத்துதல் பருவத்தில் மானாவாரி சாகுபடி பயிர்களுக்கான ஆதார விலையை மத்திய அரசு உயர்த்தி அறிவித்திருப்பது திருப்பத்தூர் மாவட்ட விவசாயிகள் மற்றும் விவசாய சங்க தலைவர்கள் தங்களது பாராட்டுக்களை தெரிவித்துள்ளனர். ஒன்றுக்கு 143 ரூபாய் உயர்த்தி கொடுத்ததுக்கு பாரத பிரதமருக்கும் மத்திய விவசாயத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நன்றியும் பாராட்டுதலும் எங்கள் சங்கத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்வது உலக செய்திகள். உக்ரைனின் நிபோ ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டிருந்த கக்கோவ்கா அணையின் ஒரு பகுதி உடைந்த சம்பவத்தில் பன்னாட்டு நீதிமன்றத்தில் உக்ரைன் மீது ரஷ்யா தற்போது குற்றம் சுமத்தியுள்ளது. அணை தாக்குதலுக்கு உக்ரைன் ரஷ்யாவே காரணம் என கூறியிருந்ததை தொடர்ந்து ரஷ்யா இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. கக்கோவ்கா அணை உடைந்ததால் சுமார் 600 சதுர கிலோமீட்டர் அளவிலான பகுதிகள் பாதிப்படைந்துள்ளதாகவும், 2000-க்கும் மேற்பட்ட மக்கள் அப்பகுதிகளை விட்டு வெளியேற்றப்பட்டு வருவதாகவும் உக்ரைன் அரசு அதிகாரிகள் அறிக்கை வெளியிட்டுள்ளனர். குடியிருப்பு பகுதிகளில் உள்ள மக்களுக்கு ட்ரோன்கள் மூலம் உக்ரைன் ராணுவ வீரர்கள் உணவுப் பொருட்களை வழங்கி வருவதாகவும் தெரிவித்துள்ளது. உக்ரைன் ரஷ்யா போர் ஓராண்டுக்கு மேல் நீடித்து வரும் நிலையில் கடந்த செவ்வாய்க்கிழமை உக்ரைனின் நிபோ ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள கக்கோவ்கா அணையின் ஒரு பகுதி உடைந்ததால் சுமார் 18 மில்லியன் கனமீட்டர் தண்ணீர் வெளியேறி பல நகரங்கள் கிராமங்களுக்குள் புகுந்தது.
பல அடி உயரத்திற்கு சென்ற வெள்ளத்தால் ஆயிரக்கணக்கான குடியிருப்புகள் மூழ்கின. சாலைகளில் வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. சில இடங்களில் வீடுகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன. இந்த அணை குடிநீருக்காகவும் பாசன வசதிக்காகவும் மிகப்பெரிய அளவில் பயன்படுத்தப்பட்டு வந்ததோடு உக்ரைனின் மிகப்பெரிய அணு உலையில் குளிர்விப்பானாகவும் உபயோகப்படுத்தப்பட்டது. பாகிஸ்தானில் உணவுப் பொருட்களின் விலை கடந்த ஆண்டை விட 100% அதிகரித்துள்ளதாக அந்நாட்டின் புள்ளி விவர அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் கடந்த சில ஆண்டுகளாக பணவீக்கம் அதிகரித்து பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கிறது. ஒருபுறம் பணவீக்கமும் மறுபுறம் வேலைவாய்ப்பின்மையும் அதிகரித்து வருவதால் சாமானிய மக்களின் வாழ்க்கை கேள்விக்குறியாகியுள்ளது. 1922 20 கிலோ மாவு மூட்டை 1400 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் தற்போது 2300 ரூபாயாக உயர்ந்துள்ளது. இதன் காரணமாக ரொட்டி உள்ளிட்ட உணவுப் பொருட்களின் விலை 10 ரூபாயிலிருந்து 20 ரூபாயாக உயர்ந்துள்ளது. இதேபோல் சமையல் எண்ணெய் விலை லிட்டருக்கு 300 ரூபாயிலிருந்து 600 ரூபாயாக விற்பனையாகிறது. கடந்த ஆண்டு மே மாதம் 13.76% இருந்த பணவீக்கம் தற்போது 38% உயர்ந்துள்ளது. ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட வெடிகுண்டு தாக்குதலில் குறைந்தது 15 பேர் கொல்லப்பட்டனர். ஃபாசியாபாத் நகரில் அம்மாகாணத்தின் பொறுப்பு ஆளுநர் நிசார் அகமது அகமாடியின் இறுதிச் சடங்கு நபாவி மசூதியில் நடைபெற்றது. அப்போது நடத்தப்பட்ட வெடிகுண்டு தாக்குதலில் 15 பேர் உயிரிழந்ததாகவும் 50க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 6ஆம் தேதியன்று தற்கொலைப்படை நடத்திய கார் வெடிகுண்டு தாக்குதலில் நிசார் அகமது கொல்லப்பட்டார். இந்த தற்கொலைப்படை தாக்குதலுக்கு IS தீவிரவாத அமைப்பு பொறுப்பேற்றுக் கொண்டதாக அறிவித்தது. இந்நிலையில் அவரது இறுதிச் சடங்கு நடைபெற்றபோது வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டதாக உயரதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு ஆப்கானிஸ்தானின் முன்னாள் அதிபர் ஹமீத் கர்சாய் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளதோடு தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டுள்ளார். இந்த தாக்குதல் இஸ்லாம் மதத்திற்கும் மனித குலத்திற்கும் எதிரான செயல் என்றும் தனது கருத்தை அவர் பதிவிட்டுள்ளார். சிங்கப்பூர் அதிபர் தேர்தலில் இந்திய வம்சாவழியைச் சேர்ந்த மூத்த அமைச்சர் தர்மன் சண்முகரத்னம் போட்டியிடவுள்ளார். 66 வயதான தர்மன் வரும் செப்டம்பர் 13ஆம் தேதிக்குள் நடைபெறவுள்ள அந்நாட்டு அதிபர் தேர்தலில் போட்டியிட இருப்பதை உறுதி செய்துள்ளார். மக்கள் நடவடிக்கை கட்சியான BAP-யிலிருந்து விலகுவதாக அவர் சிங்கப்பூர் பிரதமர் லீ சியன் லூங்கிடம் தெரிவித்தார். மேலும் கட்சி பதவிகளிலிருந்தும் அமைச்சர் பதவியிலிருந்தும் விலகுவதாக அவர் தெரிவித்துள்ளார். துணை பிரதமராகவும் நிதியமைச்சர் கல்வி அமைச்சர் உள்ளிட்ட பல பதவிகளையும் வகித்து 22 ஆண்டுகள் தீவிர அரசியலில் ஈடுபட்ட தர்மன் சண்முகரத்னம் தற்போது அதிபர் தேர்தலில் போட்டியிட இருப்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்வது வணிகச் செய்திகள். பங்குச்சந்தைகள் இன்று இறக்கத்துடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் 9 புள்ளிகள் குறைந்து 62,840 புள்ளிகளாக வர்த்தகமாகிறது. தேசிய பங்குச்சந்தையான நிஃப்டி 8 புள்ளிகள் குறைந்து 18,627 புள்ளிகளாக வர்த்தகமாகிறது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 82.44 ரூபாய் உள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு 44,800 ரூபாயாக உள்ளது. 1 கிராம் தங்கத்தின் விலை 5,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. பார் வெள்ளியின் விலை 1 கிலோ 79,700 ரூபாயாகவும் 1 கிராம் 79.70 ரூபாயாகவும் உள்ளது. சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 102.63 ரூபாயாகவும் டீசல் விலை 94.24 ரூபாயாகவும் உள்ளது. இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். லண்டனில் நடைபெறும் உலக டெஸ்ட் சாம்பியன் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இந்தியா தடுமாற்றமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகிறது. முதலில் விளையாடிய ஆஸ்திரேலிய அணி 469 ரன் குவித்த நிலையில் இந்திய அணி நேற்று 2வது நாள் ஆட்ட நேர இறுதியில் 5 விக்கெட்டுகளை இழந்து 151 ரன் மட்டுமே எடுத்துள்ளது.
இது ஆஸ்திரேலிய அணியின் ஸ்கோரை விட 318 ரன்கள் குறைவாகும். தொடக்க ஆட்டக்காரர்கள் ரோஹித் சர்மா, கில் ஆகியோர் சொற்ப ரன்களுக்கு ஆட்டமிழந்த நிலையில் புஜாரா, விராட் கோலி ஆகியோரும் பெரிய அளவில் ரன் சேர்க்க தவறினர். இதனால் ஒரு கட்டத்தில் 4 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறிய இந்திய அணியின் ஜடேஜா, ரஹானே இணை ஓரளவு நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தியது. ரஹானே 29 ரன்னுடன் ஆட்டமிழக்காமல் உள்ளார். ஜடேஜா 48 ரன் சேர்த்து வெளியேறினார். 3வது நாள் ஆட்டம் இன்று தொடர்ந்து நடைபெறுகிறது. கிரிக்கெட் விளையாட விரும்புவோர் அதற்கான பயிற்சிகளை பயனுள்ள வகையில் மாற்றிக்கொள்ள வேண்டுமென இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் நடராஜன் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் முருகம்பாளையம் பகுதியில் தமிழகத்தின் 2வது கிரிக்கெட் பயிற்சி மையத்தின் புதிய வலைப்பயிற்சி அரங்கை அவர் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கிரிக்கெட்டில் முன்னே போதும் இல்லாத அளவிற்கு வாய்ப்புகள் உருவாகி இருப்பதாகவும் இதனை கிராமப்புற இளைஞர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். டிஎன்சி வந்து இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நிறைய வில்லேஜில் என்ன மாதிரி இருக்கிற நிறைய பசங்களை வந்து உருவாக்குறதுக்கான இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. ஸோ நேற்று வந்து தேனியில் வந்து ஸ்பின்னர் கேம்ப் ஓப்பன் பண்ணாங்க, இன்றைக்கி ஃபாஸ்ட் பவுலர் கேம்ப்பு. ஸோ இது இல்லாமல் 37 டிஸ்ட்ரிக்ஸில் வந்து உமன்ஸ் அண்ட் மென்ஸ் வந்து டேலண்ட் ஸ்கவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதிலேருந்து நிறைய பேர் இங்கே வந்து ஸ்கவுட் பண்ணி அதிலேருந்து டேலண்ட் எடுத்து இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ரொம்ப பெரிய விஷயம். ஸோ நான் கிரிக்கெட் நான் ஆரம்பித்த காலத்தில் இந்த மாதிரி எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஸோ இங்கே இருக்கிற இளைஞர்கள்லாம் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வேஸ்ட் பண்ணாமல் திறமையை வளர்த்துக்கிட்டு இன்னும் நிறைய விஷயங்கள் நிறைய வருஷத்துக்கு ஒரு 2-3 பேராவது ஸ்டேட் ரிப்ரசன்ட் பண்ணும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ஸ்லேருந்துங்கிறது தான் என்னோடய ஆசை. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டித் தொடரில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் பெலாரஸின் அரினா சபலென்காவை வீழ்த்தி செக் குடியரசின் கரோலினா முசாவை இறுதி சுற்றுக்குள் நுழைந்தார். உலகின் 2ம் நிலை வீராங்கனையான சபலென்கா அரையிறுதி ஆட்டத்தில் கரோலினாவை எதிர்கொண்டார். விறுவிறுப்பான இந்த ஆட்டத்தில் 7-6, 6-7, 7-5 என்ற செட் கணக்கில் கரோலினா வெற்றி பெற்று இறுதி சுற்றுக்கு முன்னேறினார். ஆடவர் ஒற்றையர் காலிறுதி ஆட்டம் ஒன்றில் நார்வேயின் கேஸ்பர் ரூட் டென்மார்க்கின் ஹோல்கர் ரூனை சந்தித்தார். இதில் 6-1, 6-2, 3-6, 6-3 என்ற செட் கணக்கில் கேஸ்பர் ரூட் வெற்றி பெற்றார். மற்றொரு காலிறுதி போட்டியில் ஜெர்மன் வீரர் ஸ்வெரவ் அர்ஜென்டினா வீரர் தாமஸ் மார்டினை எதிர்கொண்டு விளையாடினார். இதில் 6-4, 3-6, 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் ஜெர்மன் வீரர் வெற்றி பெற்றார். இந்த தொடரின் கலப்பு இரட்டையர் சாம்பியன் பட்டத்தை ஜப்பான் ஜெர்மனி இணை வென்றது. நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் ஜப்பானின் மியூ காடு ஜெர்மனியின் டிம்பட்ஸ் இணை கனடாவின் பியான்கா நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணையை 4-6, 6-4, 10-6 என்ற செட் கணக்கில் வீழ்த்தி பட்டம் வென்றது. ஜூனியர் மகளிர் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் நேற்றைய ஆட்டத்தில் சீன தைபே அணியை வீழ்த்தி இந்திய அணி அரையிறுதி வாய்ப்பை உறுதி செய்துள்ளது. ஏ பிரிவில் இடம்பெற்றுள்ள இந்திய அணி 4 ஆட்டங்களில் பங்கேற்று 3 வெற்றி 1 டிராவுடன் தமது குழு போட்டிகளை நிறைவு செய்தது. நேற்று நடைபெற்ற ஏ பிரிவின் கடைசி சுற்று ஆட்டத்தில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் சீன தைபேவை வீழ்த்தியது. இந்த ஆட்டத்தில் அன்னு சுனேலிடா டோபோ ஆகியோர் தலா 2 கோல்களை அடித்து அசத்தினர். சீன தைபே அணி மேற்கொண்ட அனைத்து முயற்சிகளையும் இந்திய அணி முறியடித்ததால் கோல் எதையும் அவர்களால் பதிவு செய்ய முடியவில்லை. இந்த வெற்றியை அடுத்து இந்திய அணி நாளை ஜப்பானை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களுக்கான சேவையை மேம்படுத்த தொழில்நுட்பத்தை மத்திய அரசு தீவிரமாக பயன்படுத்தி வருகிறது. பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். மத்திய அரசின் நலவாழ்வு மையங்களின் எண்ணிக்கையை 100 உயர்த்த திட்டம். சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தகவல். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளில் இந்தியா புதிய சாதனையை படைக்க தேவையான உதவிகள் வழங்கப்படும். விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் உறுதி. திருச்சி தஞ்சாவூர் மாவட்டங்களில் தூர்வாரும் பணிகள் நேரில் ஆய்வு செய்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். லண்டனில் நடைபெறும் உலக டெஸ்ட் சாம்பியன் போட்டி
இந்தியாவுக்கு எதிராக மிக வலுவான நிலையில் ஆஸ்திரேலிய அணி. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. மீண்டும் செய்திகள் மாலை 5 மணிக்கு. வணக்கம்.